இந்தியாவில் அஃபிஷியலாக 5G வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அதாவது IMC அப்படிங்கிற இந்தியன் மொபைல் காங்கிரஸ் 2022 அப்படிங்கிற ஈவெண்ட்ல வந்து 20 கம்பெனிகள் வந்து அவங்கவுங்க சர்வீஸை வந்து காட்டிட்டு இருந்தாங்க. இந்த கான்ஃபரன்ஸ்ல ஏர்டெல், ஜியோ, வோடாஃபோன் மாதிரியான நெட்ஒர்க் வந்து 5G வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து என்னென்ன நெட்ஒர்க் வந்து எந்த ஊர்லலாம் முதல்ல 5G சர்வீசஸ் ஆரம்பிக்கிறாங்க, மேலும் 5G டேரிஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில ஹிண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போக மாட்டேன், ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. முதல்ல ஜியோவில் வந்து ஆரம்பிக்கலாம். ஜியோவை பொறுத்தவரையும் இனிஷியலாக தீபாவளி, அதாவது சரியாக அக்டோபர் 23-24 வந்து இந்தியாவில் இருக்கிற 4 சிட்டிஸ்க்கு வந்து இந்த 5G சர்வீஸ் ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது டெல்லி, மும்பை, கொல்கட்டா, சென்னை ஆகிய 4 இடங்களில் வந்து இந்த 5G சர்வீஸ் வந்து தீபாவளியிலேருந்து ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் தமிழ்நாடை பொறுத்தவரையும் நமக்கு வந்து சென்னைக்கு வந்து 5G சர்வீஸ் முதல்ல கிடைக்கிறதாக இருக்குது. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வந்து 5G சர்வீசஸ் வந்து சென்னையில் இருக்கிற பட்சத்தில் எல்லா இடத்துக்கும் கிடைக்குமா கேட்டிங்கன்னா கிடைக்காது. ஏன்னா குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இவங்க வந்து டெஸ்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க, குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் 5G வந்து டிப்ளை பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து அங்கே இருக்கிற எல்லா ஜியோ வாடிக்கையாளர்களுக்கும் 5G கிடைக்குமானா அது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சம் இடமாக டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, போக போக தான் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து ரீச் பண்ணுவாங்க. அதன்படி பார்க்கும்போது சென்னையில் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிக்கிறதா இருக்காங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 2023, அதாவது சரியாக அடுத்த வருடம் எண்டுக்குள்ளாக எல்லா விதமான ஊர்லேயும் வந்து 5G வந்து டிப்ளை பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே ஏர்டெல் பொறுத்தவரையும் முதல்ல வந்து இந்தியாவில் இருக்கிற 8 சிட்டிஸ்க்கு வந்து 5G சர்வீஸும் உடனே கொடுக்க போகிறதாக சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது டெல்லி, வாரணாசி, மும்பை, பெங்களூர், ஹைதராபாத், சென்னை, சிலிகிரி ஆகிய 7 சிட்டிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 8 சொல்லியிருந்தாங்க, ஆனால் 7 சிட்டிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு ஊர் வந்து என்ன அப்படிங்கிற தெரியல. ஸோ இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த லிஸ்ட்டையும் வந்து சென்னை இருக்குது. அதாவது ஏர்டெல்லுமே வந்து இனிஷியல் ஃபேஸ்லேயே வந்து நமக்கு வந்து சென்னைக்கு வந்து 5G சர்வீசஸ் கொடுக்கறதாக இருக்காங்க. ஏர்டெல் வந்து 1 அக்டோபர்லேருந்து சர்வீசஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சதாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து எத்தனை பேருக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஒரு நீங்கள் சென்னையிலிருந்து நீங்கள் ஏர்டெல் யூஸ் பண்ணி உங்களுக்கு 5G நெட்ஒர்க் வந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மற்றபடி ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னையில் இருந்தாலும் எல்லா விதமான ஏர்டெல் கஸ்டமருக்கும் 5G வரப்போகிறதுல குறிப்பிட்ட சில ஏரியாவில் மட்டும் தான் இப்போதைக்கு கவரேஜ் இருக்க போது. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து 5G நெட்ஒர்க்கோட கவரேஜ் எல்லாமே எல்லா இடத்துலையும் கிடைக்க ஆரம்பிக்கும். மேலும் வந்து ஏர்டெல் எப்போ வந்து 5G சர்வீஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து மார்ச் 2024 எல்லா விதமான ஏரியாலையும் வந்து கவர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட ஜியோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதோட கொஞ்சம் லேட் ஆகுது. இருந்தாலும் வந்து அவங்க வந்து இனிஷியலாக கவர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மூணாவதாக வோடஃபோன் ஐடியா, அதாவது வி நெட்ஒர்க் வந்து எப்போ 5G கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இன்னுமே அஃபிஷியலாக சொல்லலை. ஸோ கரெக்டான ஒரு டைம்லைன் சொல்லலை. மேலும் வந்து எந்த ஊருக்கு மேலே 5G சர்வீஸ் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறதையும் இப்போதைக்கு சொல்லலை. ஆனால் கூடிய விரைவில் 5G லான்ச் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத மட்டும் மொட்டையாக சொல்லியிருக்காங்க. மற்றபடி வோடஃபோன் ஐடியா வந்து இந்த கிளவுட் கேமிங் மாதிரி சர்வீசஸ் எல்லாம் வந்து லான்ச் பண்ணதாக சொல்கிறாங்க அந்த கான்ஃபரன்ஸில். ஸோ இந்த கிளவுட் கேமிங் அது போக 5G என்னெல்லாம் சர்வீசஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியறதுக்கு ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் மேலே கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது போக வந்து வோடஃபோன் ஐடியா வந்து நமக்கு வந்து ஒன் பிளஸ் கூடையும் விவோ கூடையும் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கா சொல்கிறாங்க. அதாவது விவோ ஃபோன் கூடையும் ஒன் பிளஸ் ஃபோன் கூடையும் வந்து நமக்கு இந்த வோடஃபோன் ஐடியாவோட 5G பண்டல்டு பிளானோட வந்து ஃபோன் வந்து லான்ச் பண்ணுவாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மேலும் ஓவராக இந்த 3 நெட்ஒர்க்கையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, ஜியோவும் ஏர்டெலும் வந்து 5G நெட்ஒர்க் முதலே கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் தான் வி நெட்ஒர்க்லேருந்து வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ எப்படி பார்த்தாலும் தமிழ்நாடு பொறுத்தவரையும் நமக்கு வந்து சென்னையில் தான் முதல்ல கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்கு. மற்றபடி ஓவராக 5G நெட்ஒர்க் வந்து இந்த 13 சிட்டிஸில் வந்து உடனடியாக ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுபடி பார்க்கும்போது டெல்லி, கொல்கட்டா, சென்னை, மும்பை, அகமதாபாத், பெங்களூரு, சண்டிகர், காந்திநகர், குருகிராம், ஹைதராபாத், ஜம்நகர், லக்னோ, புனே ஆகிய இடங்களில் வந்து இப்போவுமே வந்து 5G சர்வீசஸாக வந்து ஆரம்பிக்கப்பட சொல்லியிருக்காங்க. ஆனால் நெட்ஒர்க் என்னெல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஜஸ்ட் வந்து இந்த இடத்துக்கு வந்து 5G சர்வீஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேயுமே வந்து சென்னை வந்து அடங்கியிருக்குங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் வந்து பலவிதமான ஏர்போர்ட்ஸ்லேயும் வந்து இந்த 5G நெட்ஒர்க்கு கொண்டு போகிறதா சொல்ல போகிறாங்க. குறிப்பாக ஃப்ளைட்டுக்குள்ளேயே 5G நெட்ஒர்க் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக டெல்லியில் வந்து முதல்ல ஆரம்பிக்க போகிறதா சொல்கிறாங்க. இந்த மாதிரி சர்வீசஸ் வைஃபை நெட்ஒர்க் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20 மடங்கு வேகமாக வந்து இந்த 5G நெட்ஒர்க் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் ஒருவேளை 4G கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மடங்கு அதோட வேகமாக இருக்கும் சொல்கிறாங்க. ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 20 GBPS, அதாவது 20 GB/s வந்து டவுன்லோட் ஆகும் சொல்கிறாங்க. இது வந்து மைக்ரோவேவ் யூஸ் பண்ணாங்கன்னா சாத்தியம். மைக்ரோவேவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரியணும்னு நினச்சாலும் அதை பற்றின தனியாக கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மற்றபடி ஜென்ரலாக பார்க்கும்போது 100 MBPS ஸ்பீடுக்கு மேலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, குறைஞ்சபட்ச வேகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா கூட நமக்கு வந்து நல்ல வேகம் தான் வரும் சொல்லி எதிர்பார்க்கலாம். ஆனால் ஒரு ஏரியாவில் எத்தனை பேர் வந்து தங்குறாங்க, எத்தனை பேர் அந்த நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறாங்க பொறுத்து ஸ்பீடு வந்து மாறும். ஆனால் எப்படி பார்த்தாலும் 4G வேகத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை விட அதிகமாக இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கலாம். அடுத்தபடியாக வந்து ப்ரைசிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க, அதுபோக ஜியோ நெட்ஒர்க்லேயும் அவங்க தரப்பிலும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது 4G கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பெரிய மாற்றங்கள் இருக்காது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ லைட்டாக ஒரு ப்ரைஸ் இன்க்ரிமெண்ட் எப்படியும் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு கவர்மெண்ட் என்ன ப்ரைசிங் என்ன டேரிஃப் அப்படிங்கிறது
அப்படிங்கிறது எதுவுமே சொல்லலை. ஜியோ நெட்வொர்க்கை பொறுத்தவரையும் அவங்களும் வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸுக்கு வந்து 5G எடுத்துகிட்டு வருவோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களும் வந்து கரெக்டாக என்ன ப்ரைஸிங் எடுத்து வராங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஓவராக பார்க்கும்போது நம்ம வந்து 4G நெட்வொர்க்கோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரிமெண்ட் இருக்குமே தவிர ரொம்ப வித்தியாசம் இருக்காதுன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஆனால் 5G டேரிஃப் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு நெட்வொர்க்கும் அவங்களோட சைட்லேருந்து 5G டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை பற்றி தனியாக டெடிக்கேட் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து 5G நெட்வொர்க் வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மூணுமே வந்து ப்ரைவேட் ஆப்ரேட்டர் தான். கவர்மெண்ட் அதாவது பிஎஸ்என்எல் தரப்பில் வந்து இன்னும் ஒன்றுமே லான்ச் பண்ணலங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா பிஎஸ்என்எலுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கிடைக்கல. அது போக வந்து அவங்க வந்து ஃபாரின் கம்பெனிஸ் கூட வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியாக கவர்மெண்ட் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்கிறதுனால பிஎஸ்என்எலுக்கு இன்னுமே 5G வரல. மற்றபடி ஜியோ ஏர்டெல் வோடாஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபாரின் கம்பெனிஸ் கூட குறிப்பாக நோக்கியா எரிக்சன் மாதிரி கம்பெனி கூட டை அப் வச்சிருக்காங்க. அதனால 5G வந்து ஈஸியாக கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் பிஎஸ்என்எல் பொறுத்தவரையும் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால வந்து கிட்டத்தட்ட வந்து ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பிஎஸ்என்எலுக்கும் 5G கொண்டு வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கவர்மெண்ட் நெட்வொர்க்காக இருக்கிற பிஎஸ்என்எலுக்கு 5G கிடைக்காது, ஒரு துரதிருஷ்டவசமானது. மற்றபடியாக ஒருவேளை நீங்கள் ஏர்டெல் ஜியோ வோடாஃபோன் மாதிரி நெட்வொர்க் வச்சிருந்தீங்கன்னா என்ன நெட்வொர்க் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி 5G டெரிஃப் வந்து அந்த நெட்வொர்க் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ப்ரைஸ்க்கு என்னென்ன பிளான்ஸ் கொண்டு வராங்க அப்படிங்கிறத பற்றியும் தனி ஒரு வீடியோ சொல்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சினா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் டெக் தமிழுக்காக மற்றபடி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.